ரஜினி எதிர்காலத்தில் ஆதரவு கொடுத்தால் அதிமுகவிற்குத்தான் ஆதரவு கொடுப்பார் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். திமுகவிற்கு ரஜினியின் ஆதரவு இருக்காது என்றும் ஜெயக்குமார் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். 17 வருஷம் மத்தியிலிருந்து தமிழ்நாட்டை சீரழித்தார்கள். மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டது, தமிழர் அழிக்கப்பட்டது. அது எல்லோருக்கும் தெரியும். அருமை சகோதரர் நடிகர் ரஜினிகாந்த் கூட தெரியும். ஸோ அவங்க ஆட்சியில் வந்து திரைப்படத்துறை எந்த அளவுக்கு வந்து அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டது அருமை சகோதரர் நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயமாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த ஆதரவும் அவர் கொடுக்க மாட்டார். ஸோ அவர் வந்து எதிர்காலத்திலே ஆதரவு என்று ஒன்று கொடுத்தால் அது நிச்சயமாக அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் நாம் தான் நல்லது செய்கிறோம். பாஜகவின் தூண்டுதலின் பேரிலேயே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நிர்பந்தம் செய்யப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். News18க்கு தொலைபேசி வாயிலாக கருத்து தெரிவித்த அவர், ரஜினியின் மூலம் RSS கொள்கைகளை தமிழகத்தில் பரப்ப பாஜக திட்டமிட்டது தோல்வியடைந்திருப்பதாக சாடியிருக்கிறார். என்னுடைய கருத்து எப்பொழுதுமே அவருக்கு அதில் ஆர்வம் இல்லைதான். அதனாலதான் நான் பழைய நினைவுகளை சொன்னேன். அப்பொழுதும் அவருக்கு அதில் ஆர்வம் இல்லை. அவர் உடல் நலத்தோடும் இன்னும் இதைவிட அதிக செல்வாக்கோடு இருந்த பொழுதும் கூட அவருக்கு அதில் ஆர்வம் இல்லை. இப்பொழுதும் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் இடையில் அந்த அறிவிப்பு வந்ததற்கு காரணம் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நப்பாசை உண்டு. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை பலகீனப்படுத்திவிட்டால் தமிழகத்தில் அதிமுகவை தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா தன்னுடைய RSS கொள்கைகளை புகுத்தலாம் என்பது அவர்களுடைய ஒரு கணக்கு. உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சி தொடங்கும் முடிவை கைவிட்டிருக்கும் ரஜினிகாந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இப்போது தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடன் பயணிக்க விரும்புகிறவர்களையும் ஏமாற்ற விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லி முன்கூட்டியே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய வெளிப்படைத்தன்மையை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாலும் திமுகவுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். News18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்றார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் ஆரம்பிக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதனால அவர் உடல்நலம் பெற்று நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களை பொறுத்தவரையில் எந்த கட்சியை யார் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எங்கள் தளபதி இருக்கிறவரை தளபதியினுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 1921 அமையும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அரசியல் கட்சி தொடங்குவது குறித்த நடிகர் ரஜினிகாந்தின் முடிவு நேர்மையானவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வந்தால் தன்னுடைய அரசியல் பிழைப்பு கெட்டு போய்விடும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். மற்றபடி நேர்மையாளர்கள் ஒரு நல்ல தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மனதில் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் அத்தனை பேர் வந்து இதை கொஞ்சம் வருத்தப்படுவார். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்ற காரணத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் நான் வருகிறேன். அரசியல் வந்து நடிக்கிறதுக்கு அவர் விரும்பல, யாரையும் ஏமாற்றுக்கு விரும்பல. உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட போதே ரஜினி அவருடைய முடிவை பற்றி தன்னிடம் கூறியதாக ஆடிட்டர் குருமூர்த்தி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இது தவிர்க்க முடியாதது என்று கூறியிருக்கும் குருமூர்த்தி, நேரடியாக அரசியலுக்கு வர முடியாது என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் என்று ரஜினி அறிக்கையில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1996 போல அரசியலில் ரஜினி விளைவை ஏற்படுத்துவார் என்று தான் கணிப்பதாகவும் குருமூர்த்தி ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ரஜினிகாந்தின் முடிவு தலையில் இடி விழுந்தது போல் உள்ளதாக ரஜினி மக்கள் மன்ற மதுரை மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் அழகர் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் News18க்கு பேட்டியளித்த அவர், ரஜினிகாந்த் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திடீர்னு இப்போ தலைவர் அறிவிச்சிருக்கிறது வந்து எங்களால் அதை ஏற்றுக்கிறவே முடியல. ஸோ முழுக்க முழுக்க சொல்கிறேன், என்னுடைய இதயமே இடி விழுந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் வந்து தலைவர் என்ன சொல்கிறார், அவருடைய உடல்நலம் தான் எங்களுக்கு முக்கியம். மற்றது அடுத்த கட்டம் வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சொல்றாரோ அதுபடி நாங்கள் நடப்போம்.
இந்திய திரையுலகின் சிறந்த திரைக்கலைஞர் ஐயா ரஜினிகாந்த் தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு எடுத்திருக்கும் முடிவை முழுமையாக வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். ரஜினிகாந்த் முழு உடல்நலம் பெற்று கலையுலக பயணத்தை தொடர தனது வாழ்த்துக்களையும் பேரன்பையும் தெரிவிப்பதாகவும் ட்விட்டர் பதிவில் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார்.